இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டத்தை தலைவர் செஞ்சார். அதாவது நம்முடைய பெற்றோர்கள் சீக்கிரமா வேலைக்கு போற 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்கு, காலையில டிஃபன் சமைச்சு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வெறும் வயத்துல பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு வீட்டில் அதே யோசனையாக உட்காந்துருப்பாங்க. இவனை ஸ்கூலுக்கு அமுச்சமே, இவன் சாப்பிட்டானா, பசிச்சிருக்குமே, மயக்கத்தோடு இருப்பானே, பள்ளிக்கூடத்துக்கு போனானா, கிளாஸ் ரூமுக்கு போனானா அப்படின்னு அந்த கவலையோடு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு பெயர் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 31,000 அரசு பள்ளிகளில் தினமும், அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. அதாவது என்னன்னா, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதும், காலையில வந்தா போதும், உங்களுக்கு காலையில தரமான உணவு டிஃபன் கொடுக்கப்பட்டு அதன் பிறகுதான் உங்களுக்கு கல்வி. என்னம்மா இந்த கொடி, கொடி கொஞ்சம் இருக்குமா தம்பி, இந்த கொடி கொஞ்சம் இருக்குங்க, கொடி மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குங்க. இந்த திட்டத்தை இப்போ மற்ற மாநிலங்கள், கர்நாடகா மாநிலம், தெலுங்கானா மாநிலத்திலிருந்து வந்து ஆய்வு செஞ்சு இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை எப்படி இவ்வளவு சிறப்பாக செய்கிறீங்கன்னு வந்து பார்த்துட்டு அவங்களுடைய மாநிலங்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. தமிழ்நாடு, இந்தியா விட்டுருங்க, இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில் வந்திருக்கு, நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, கனடா நாட்டு பிரைம் மினிஸ்டர் கன்னடாவில் இதே திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதுதான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம், அதன் பெயர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதில் விண்ணப்பித்தவங்க 1,60,00,000 பேர் விண்ணப்பித்தாங்க மகளிர். இதில் இப்போ வரைக்கும், போன செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 1,17,00,000 மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் 1,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. சில மகளிருக்கு வரல, இங்கே கூட சொன்னீங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. சில மகளிர் என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்திருக்கு எனக்கு வரல, ஏன் வரல அப்படி. இது மிகப்பெரிய திட்டம்மா, இது வந்து 4-5 மாதத்தில் செயல்படுத்த முடியாது. அதாவது நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், 1,16,00,000 மகளிருக்கு கொடுத்த முதலமைச்சர் இன்னொரு 40,00,000 மகளிருக்கு கொடுக்க மாட்டாரா? நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அந்த துறைக்கு நானும் நிதியமைச்சரும் தான் பொறுப்பு. அது சரி செய்யப்பட்டு அந்த குறைகள்லாம் தீர்க்கப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு தகுதியுள்ள அந்த விண்ணப்பித்த அத்தனை 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை விரைவில் இன்னும் 4-5 மாதத்தில் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, உறுதிமொழி நான் கொடுத்துருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துட்டேன், சரியா? நான் சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன். ஏன்னா நான் கலைஞர் பேரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன். இப்போ நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் எனக்கு கொடுக்கணும். குறைந்தது 6,00,000 வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும், செய்வீங்களா? நம்ம ஒரு பக்கம் நாம் செஞ்சுருக்கக்கூடிய திட்டங்கள், நம்முடைய சாதனைகள், நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகள், இதையெல்லாம் நாம் சொல்லிகிட்ருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கார். அவர் தான் ஆட்சி செய்கிறார். ஏதாவது செஞ்சுருக்காரா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சுருக்காரா? வந்து எட்டி பார்த்தாரா? இந்த 10 வருஷத்தில் எத்தனை வாட்டி வந்திருப்பார்? இப்போ வராரு, இப்போ தேர்தல் வந்துருச்சுன்னு சுற்றி சுற்றி வராரு, தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வராரு. நான் விட்டு சவால் விட்டேன், நீங்கள் அடுத்த 20 நாள் இங்கேயே வந்து தங்குங்க, தமிழ்நாட்டிலே வந்து தங்குங்க, உங்களால் ஒரு சீட்டில் கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது, நான் சவால் விடுறேன். 2019 வந்தாருமா? அப்பவும் தேர்தலுக்காக தான் வந்தார், வேறு எந்த காரணமும் கிடையாது. தேர்தலுக்காக வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்போகிறேன்னு சொல்லி வந்து ஒரே ஒரு செங்கல், அவரும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி தலைவர் வந்து அப்படிதான் கூப்பிடுவார். அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி. ஏன்னா யார் காலை பார்த்தாலும் விழுந்துருவார், ஓபிஎஸ் காலை பார்த்தா ஒரு மாதிரி விழுவார், மோடி காலை பார்த்தா படுத்துருவார், அமித்ஷா காலை பார்த்தா குட்டிக்குறன் நடிப்பார், சசிகலா காலை பார்த்தா என்ன பண்ணுவார்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசுக்கு வச்சுட்டாங்க, அவங்க கிட்ட விலை போயிட்டாங்க. ஏன், என்ன காரணம்,
அனைத்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது சிபிஐ ரெய்டு, ஐடி ரெய்டு, இடி ரெய்டுன்னு பல வழக்குகளை பதிவு செஞ்சு அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க, அவங்களுடைய அடிமைகளாக வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி திமுகவையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திமுக இதுக்காக பயப்படுமா? நான் சொல்லிட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், இடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடியோட டாடி வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு தந்தை பெரியார் அவர்களும் பேர் அண்ணாவும் சுயமரியாதை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நான் அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு அதை பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் அதை பெருமையாக வேற சொல்கிறாரு, இறதெருமை சொல்கிறாரு. ஆமாம், நான் வந்து காலை பிடிச்சி தான் முதலமைச்சரானேன். இந்தியாவில் இல்லைம்மா, உலகத்திலேயே எந்த முதலமைச்சராவது வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இருந்தால் யாராவது இப்படி சொல்லுவாங்களா? ஒரு முதலமைச்சருக்கு என்ன பெருமை, என்ன சொல்லணும்? மக்கள் எனக்கு வாக்களித்தாங்க, மக்கள் ஆதரவு பெற்று நான் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான்னு சொன்னதான் உண்மையான ஒரு முதலமைச்சர். ஆனால் இவர் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாமல் ஒத்துக்கிறாரு. ஆமாங்க, நான் ஒன்றும் மக்களை பார்த்து முதலமைச்சராகல, அவங்க உட்கார்ந்துருந்தாங்க, அவங்க என்ன மூணாவது மனுஷனா, அவங்க காலை தொட்டு முதலமைச்சர் ஆகிட்டேன். நான் இப்போ சவால் விடுறேன், அவங்க மூணாவது மனுஷன் தானே, உங்களை விட வயசில் பெரியவர் தானே, திருப்பி போய் ஒழுங்க பார்ப்போம். அந்த அம்மா எட்டி ஒரே உத உதைக்கும். ஏன் தெரியுமா? அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி அந்த அம்மா காலையே வாரி விட்டாரு. என்ன தெரியுமா கேட்டாரு? யார் இந்த சசிகலா, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குனன்னு கேட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகிதான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள்.